இன்னுமே கோல்டில் செஞ்ச ஒரு ரெஸ்டரேஷனுக்கு இருக்கிற லைஃப் மாதிரி எதுக்குமே இருக்காது. ஸோ இதை வந்து டூத்பேஸ்ட் இப்போ நம்ம நவீன காலத்துல யூஸ் பண்ணுறது, ஆனால் இது எஜிப்சியன் காலத்துலேயே அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க அது? ஷெர்லி டெம்பிள் கண்டிப்பாக. ஸோ அவங்களுடைய பர்வல்ஸை கட்டினதே இவர் தான். ஒரு சில காரணங்கள்னால அவங்க வந்து சென்னைக்கு வராங்க. ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ப்ரோட்டோகால் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் சொல்றது என்ன காரணம் அப்படின்னா, தம்பை அவ மீட் பண்றதுக்கு தான் அவங்க வராங்க. கிளெஃப்ட் லிப் நார்மல் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு எடுக்கிறதுக்காக அவங்க மூஞ்சியவே அனிமேட் பண்ணி கிளெஃப்ட் லிப் இப்படிதான் இருக்கும், சர்ஜரி பண்ணா இப்படி மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாற்றத்தை அழகாக அந்த அனிமேஷன் பிக்சர்லாம் அவங்க காமிக்க ஒப்பந்தம் செஞ்சு அவங்க செஞ்சு காமிச்சாங்க. ஜென்ரலைஸ்டாக அப்படின்னு பார்க்கும்போது சுழற்சி முறையில் ரொட்டேஷன் முறையில் ப்ரஷ் பண்ணணும். அது வந்து நாங்கள் டென்டர்ஸ்ட் நாங்கள் சொன்னோம், டூத் பிக்கோட யூஸ் பண்ணாதீங்க. இதாவது நீங்கள் மாட்டிக்ஸ் இருக்கிற மாட்டிக்ஸ் டூத் பிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓ ஏ, அது நீங்கள் வாண்டடாக நீங்கள் இன்ஜோர் பண்ணுற மாதிரி தானே? அப்போ அது எப்போ தான் வரும்? அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷனே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு டூத் ப்ரஷ்னா அதோட தலை இவ்வளோ அதனால தான் இருக்கணும், இத்தனை ரோ ஆஃப் டஃப்ஸ் தான் இருக்கணும், இத்தனை ப்ரஷோட டயமீட்டர் இருக்கணும் சொல்லிட்டு. அது மாதிரி ஷிப் பிரயாணம் பண்ணுற ஒரு சில மக்களுக்கு வந்து பல் ஈர் வந்து அப்படி வீக் ஆகி அவங்களுக்கு பிளட் வந்துட்டே இருந்துச்சு. என்ன காரணம் என்ன காரணம் கண்டுபிடிக்கும் போது அப்புறம் ஒரு சுஷ்ருதா அப்படிங்கிற ஒரு ரிஷி மகரிஷி பேசிக்காக இவரை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சர்ஜரினும் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். பிளாஸ்டிக் சர்ஜரினு அப்பவே பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ அவர் எழுதிய நூல் இருக்குதே இல்லையா, ஐடியாவாக இருந்துச்சு இல்லை? ஆமாம், போர்க்கிறது யாராவது மணி பர்ஸ் இல்லை தங்கதான் கொண்டு போவாங்களா, அவங்க வந்து அந்த கேடைய மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஆனால் அவர் கேட்ட உடனே அந்த டைமில் அவர் பல்லை எடுத்து கொடுத்தாராம் கர்ணன். அவர் அந்த சாவு கிடக்கிற நிலைமையில என்ன இதோட தாத்பரியம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு பல் பொடி ஒன்று சொன்னீங்க, ஒரு பிராண்டை சார்ந்தது. இப்போ அந்த பல் பொடி கூட அப்ரேசிவ்னஸ் கொஞ்சம் அதிகம் தான் டூத் பேஸ்ட் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அதனால தான் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறது. குழந்தைகள் அந்த பருவத்திலே அந்த டென்டிஸ் வந்து பார்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம கெஸ்ட் பண்ணிடலாம் ஃபியூச்சர்லாம் அவங்களோட முகம் இப்படி தான் இருக்கும். ஓம் சரவண பவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டென்டிஸ்ட், அதாவது பல் டாக்டர், டெர்மட்டாலஜிஸ்ட், ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டுமாங்க. தம்பையான்னு ஒருத்தர் இருந்தார். 1968 நான் மெட்ராஸ் வந்தப்போ எங்கள் சித்தி போய் பார்த்தேன், எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி. அவங்க என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த காலில் வந்து ஒரு மாதிரி அந்த இது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் தெரியுமா, தோல் அந்த மாதிரி, அது மாதிரி காலில் உறிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களும் தைலம் போட்டுக்கிட்டே பார்த்தா, சில பேர்லாம் லோக்கலாக சில வைத்தியங்கள்லாம் சொன்னாங்க, இது பண்ணல. அப்புறம் போய் அவரை போய் பார்த்தாங்க, தம்பையா தானே ஸ்கின்னுக்கு. அவர் பார்த்தவொன்னே சொன்னார், முதல்ல போய் டென்டிஸ்ட்டை பாருங்கள், பார்த்துட்டே என்கிட்ட வாங்க, அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க. ஒரே வார்த்தை இல்லை, டயக்னோஸ் ஒன்றுமே பண்ணல. அப்புறம் இவங்க போய் பார்த்தாங்க, ஏதோ ஒரு பல், இன்னொரு பல்லை இடிச்சுக்கிட்டு இருக்குன்னு என்னமோ ஒரு ரீசன் சொன்னார். அப்புறம் அந்த பல்லை பிடுங்கினாங்க, பிடுங்கிட்டு இவர்கிட்ட வந்தாங்க, நோ ட்ரீட்மெண்ட், நீங்கள் போங்க, ஒரு 2 மாதத்தில் க்யூர் ஆகிடும். நான் அதுக்கப்புறம் 2 மாதத்தில் அந்த இது ஒன்றுமே இல்லாமல் வேய் போச்சு எனக்கு, செதில் செதிலாக. அது என்ன, அந்த தம்பியாக கூட ரொம்ப பெரிய குயின் எலிசபெத் கூட இதை பார்த்ததா சொன்னாங்க. ஆமாம், நான் சொல்கிறேன் அதை பற்றி. தம்பியோட சரோட முழு பேர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பேர் ஆர்த்தூர் சரவணமுத்து தம்பையா. சரவண ஆர்த்தூர், ARTHUR. ஆர்த்தூர் எங்க இருக்குது? ஆர்த்தூர்ங்கற ஊரு ஆக்சுவலி சேலம் கிட்ட இருக்கு, அந்த மீன் பண்ணி தான் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஏஎஸ்டி னு சொல்வாங்க, ஷார்ட் ஃபார்ம் எம்ஜிஆர் நம்ம சொல்றோம் இல்லையா, அதனால ஏஎஸ்டி. ஆர்த்தூர் சரவணமுத்து தம்பையா. இவர பாத்தீங்கன்னா டாக்டர் லில்லி அனாச் மற்றும் ராகு பகதூர் ஷா தம்பையா, அவங்க தம்பதிகளுக்கு 2வது மகனாக இவர் பிறக்கிறார். இவங்க அம்மாவுமே ஒரு பெரிய டாக்டர் பேசிக்கிறாங்க, அவங்க எம்எம்சியில் தான் அவங்க இருந்தாங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். அப்புறம் இவரும் எம்எம்சியில் தான் படித்தார். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கெலாம் போய் டெர்மட்டாலஜி ஸ்பெஷலைஸ்லாம் பண்ணிட்டு திருப்பி நாட்டுக்கு வந்தார். அவர் என்னன்னு சொல்லலாம், இந்த நாட்டுடைய இந்த உலகத்துக்கே கிடைத்த ஒரு பொக்கிஷ மனிதர்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் பிறந்த தம்பையா அவர் பண்ண ரிசர்ச்லாம் இன்னைக்கும் அது பெரிய அளவில் பேசப்படுது. அந்த அளவுக்கு ஒரு மா மனிதர்னே அவரை சொல்லலாம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா,
குயின் எலிசபெத் அவர்கள் இப்போ இருக்க எலிசபெத் இப்போ இருக்க குயின் எலிசபெத் அவர்கள் ஒரு சில காரணங்களால அவங்க வந்து சென்னைக்கு வராங்க ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ் புரோட்டோகால் படி ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ் சொல்றது என்ன காரணம் அப்படினா தம்பையவ மீட் பண்றதுக்கு தான் அவங்க வராங்க அப்படினு சோ அவங்களோட ஸ்கின் ஒரு ப்ராப்ளம்காக அவங்க பார்க்கணும் அப்படிங்க ஒரு ரீசன்காக அவங்க வராங்க அப்ப சென்னைக்கு அவங்க இவர் இவர் போலயா தம்பையா இல்ல வயது காரணமாக ஒரு தடவை போக முடியல அந்த டைம்ல 1998ல வருவாங்க வராங்க 7ல மேம் வராங்க குயின் எலிசபெத் அவர்கள் சோ இவரோட உடல்நிலை காரணமாக போக முடியல அப்படிங்கும் போது அவங்க இங்க வராங்க அப்போ சென்னைக்கு நம்மளே ஆண்டவங்க நம்ம டாக்டர் தேடி வர்றாங்க நிறைய பேர் வயதான காலத்துல கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய இங்க வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் கரெக்ட்டா மருதநாயகம் ஷூட்டிங்கும் நடக்குது ஆமா ஆமா இது பூஜைக்கு வந்தாங்க நான் கூட பார்த்தேன் பூஜைன்னு சொல்றாங்க நான் சேப்பே என்ன சொல்றாங்கன்னா ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அதோட கிளிப்பிங்ஸ் மட்டும் அவங்க போட்டு காமிச்சாங்க அது ஒரு விழாவா எடுத்தாங்க குயின் எலிசபெத் இல்ல அவங்களே வந்தாங்க நான் பார்த்தேன் அவங்க பார்த்தேன் சோ அப்போ அந்த சிஎம் கலைஞர் இருந்தாங்க கருணாநிதி ஐயா அவர்கள் இருந்தாங்க அப்புறம் வந்து சிவாஜி கணேசன் சார் இருந்தாங்க திரை உலகமே திறந்திருந்த ஒரு தருணம் தான் அது அத வந்து அவங்க பார்க்க வந்தாங்க இந்தியன் சினிமா எப்படி நடக்குது அந்த பிரிட்டிஷ் அது கமல் சார் இன்வைட் பண்ணதுனால வந்துட்டாங்க ஆமா கண்டிப்பா இந்த டூத் வந்து பல சிஸ்டமிக் ஆர்கன்ஸோட ஒன்று தொடர்புடையது இப்போ நீங்கள் சொன்ன ஒரு கண்டிஷனில் வந்து என்ன ஒரு அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி இல்லை பட் இது ஒரு என்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்னு ஒரு யூகிக்க முடியும் அப்படின்னா சொத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா சொத்தை வந்து அந்த எனாமிலேட்டர் மட்டும் இருந்தால் பரவாயில்ல ரொம்ப உள்ள அரிச்சு செல்லரிச்சு ஒரு ஃபோக்கல் ஆஃப் இன்ஃபெக்ஷனாக அந்த பல்லுடைய வேர்கிட்ட போய் தங்கும் அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிர்ப்பு சக்தி நம்ம நோய் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் அந்த இம்யூன் செல்ஸ் வந்து அங்க மட்டும் இருக்குமா வேற மத்த உடல் பாகங்களே அந்த இம்யூன் அப்படியே பிளட் சர்க்குலேஷன் போகும்போது ஸ்கின்ல எங்கேயாவது அட்டாக் பண்ணி ஒரு லீஷன்ஸா அது கொடுத்துருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா பல்ல நீங்க ஏன்னா காரணம் என்ன பல் சொத்தை அதை எடுத்துட்டா இது போயிடும் அதுதான் அந்த கான்செப்ட் இது இன்னொரு ஆஸ்பெக்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொன்னா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேரு நிறைய பேருக்கு ரெஃபர்ட் பெயின் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க ரெஃபர்ட் பெயின் ரெஃபர்ட் பெயின்னா வலி ஒரு இடத்துல இருக்கும் பிரச்சனை வேற இடத்துல இருக்காது ஆமா இப்போ கால் பிளாடர் அதான் பின்னால அடிச்சா பல்லு போச்சுன்னாங்களே அந்த மாதிரி இப்போ கால் பிளாடர்ல வந்து ஒரு பிரச்சனை அப்படினா அவங்களோட வலது பக்க ஷோல்டர்ஸ்ல அவங்களுக்கு வலி இருக்கும் சரி இந்த மாதிரி வந்து பிரச்சனை வேற இடத்துல ஆனா வலி ரிசீவ் ஆகுது வேற ரியாக்ஷன் வேற இடம் சோ இதுதான் வந்து ரெஃபர்ட் பெயின் அப்படிங்கும் சோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கும் சோ இப்போ இங்க ஷோல்டர் பெயின் எனக்கு இங்க மட்டும் வலி பார்த்தா போதும் எனக்கு வலி சரியா நினைச்ச கூடாது பிரச்சனை இங்க கால்பேடர்ல சோ அதை நீங்க மூலத்தை பார் ஆமா அதுதான் பார்க்கணும் இப்போ பல் பிரச்சனையிலே பார்த்தவங்களே நிறைய பேர் சொத்தை இருக்கு சீல் விடுற அளவுக்கு விட்டுறாங்க வளர வச்சு விட்டுறாங்க வலி மாத்திரை போட்டா சரியாயிடும் அது வந்து என்னன்னா சிம்டம் சரியாகும் வலி மாத்திரை எடுத்தா வர அந்த பெயின் வந்து பெயின் இல்லாமல் போயிடும் பேசிக்கலா அதுதான் கான்செப்ட் ஆனா அந்த இன்ஃபெக்ஷன் அங்க தங்கிட்டு தான் இருக்கு இன்ஃபெக்ஷன் இன்னும் போகல இன்ஃபெக்ஷன் வந்து மாத்திரையால எடுக்கவும் முடியாது ஏன்னா அது பல்குள்ள இருக்கு இப்ப வேற ஏதாவது ஒரு சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டி ஏதாவது இருக்கு அப்படிங்கும் போது மருந்து மாத்திரை கொடுத்து அந்த டாக்ஸிசிட்டியை குறைக்கலாம் சரிங்களா ஆனா இது பல்குள்ள லோக்கலைஸா இருக்கிற ஒரு மைக்ரோபியல் காலனி அது அதை எடுக்கணுங்கும் போது ஒரு ஆறு ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் செஞ்சு தான் அதை பல்ல காப்பாற்றலாம் முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சீல் விடுறாலும் பல்லுச்சுன்னா அதாவது ரூட் கனால் ப்ரொசீஜர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் பல் எடுத்துருவாங்க அப்புறம் அது எப்படிக்கெல்லாம் கட்டலாம்னு யோசிப்பாங்க இப்போ அந்த உபகரணம் நிறையாவே டெவலப் ஆயிருச்சு வேறு வைத்தியம் செஞ்சு பல்ல காப்பாற்றிடலாம் இன்னும் சொல்ல போனால் அந்த கடைசி பல்லாம் வந்து எடுத்துருவாங்க இப்போவும் நிறைய பேர் எடுக்கிறவங்க இருக்காங்க ஆனால் இப்போ இன்னொரு டெக்னாலஜி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கடைசி பல்லோட ரூட் கனல் படி காப்பாற்றிடலாம் ஏன்னா கிடைக்கிறது வேணுங்கள எவ்வளோதான் ஆர்டிஃபிஷியல் நம்ம நம்பி நம்ம இருந்துட்டு இருக்கோம் நம்ம பல்லு நம்மளே தக்க வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அது ஒரு சந்தோஷம் தானே மனிதர்களுக்கு நீ எவ்வளவு நேரம் பல்லு வளர்க்கணும் சொல்லவே இல்லை அந்த கேள்வி நான் கண்டிப்பா சொல்றேன் பல் அப்படிங்கிறது ஒரு அது எப்படி வளர்க்கணும்னு சொல்லுங்க இப்படி இப்படியா இப்படி இப்படியா இதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் மெத்தடாலஜி இருக்கு இதை குறிப்பிட்டு நான் ஜென்ரலைஸ்டா எல்லாருக்கும் அப்படிங்கறத நான் டிப் மாதிரி கொடுக்குறேன் ஆனா சில பேருக்கு எக்ஸ்க்ளூசிவா இப்படிதான் விளக்கணும்னு சொல்லிட்டும் இருக்கும் அது அந்தந்த கண்டிஷன்ஸ் வரும்போது அந்த மருத்துவர்கள் நீங்க பார்க்க முடியும் நீங்க பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய பல்க்கு நீங்க இப்படிதான் விளக்கணும்னு சொல்லிட்டு ஜென்ரலைஸ்டா அப்படின்னு பார்க்கும்போது சுழற்சி முறையில ரொட்டேஷன் முறையில ப்ரஷ் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ஷா வச்சு தேய்த்து தேய்த்து தேய்ப்பாங்க இதுல வந்து சாஃப்ட் பிரஷ் மீடியம் ஹார்ட் பிரஷ் இருக்கு கண்டிப்பா நான் அதுக்கும் வரேன் டூத் பிரஷ் வந்து நிறைய வகைகள் இருக்கு சாஃப்ட் மீடியம் ஹார்ட் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷனே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டூத் பிரஷ்னா அதோட தலை இவ்வளோ அங்குலம் தான் இருக்கணும் இத்தனை ரோ ஆஃப் டஃப்ஸ் தான் இருக்கணும் இத்தனை பிரஷோட டயமீட்டர் இருக்கணும் சொல்லிட்டு நீங்க சொல்ற சாஃப்ட் மீடியம் ஹார்டு கூட டயமீட்டர் திக்னஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அவங்க சொல்றாங்க சாஃப்ட்ங்க அந்த பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்றது ஹார்ட் மீடியம்ங்கிறது ஒரு சில ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ் மட்டும்தான் பெரும்பாலும் மக்கள் நீங்க என்ன டூத் பிரஷ் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற சாஃப்ட் டிசைஸ் இருக்கிற டூத் பிரஷ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது
அதே மாதிரி சுழற்சி முறையில தான் ப்ரஷ் பண்ணணும், ஜென்டலாக ப்ரஷ் பண்ணணும், வச்சு தேய் 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 தேய்க்கூடாது. பல்லு ரொம்ப ஹார்டு அது ஓகே, ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற அந்த கம்ஸ் ஈரன்ஸ் இருக்குங்களா, அது வந்து தொட்டாச்சி இவங்க செடி மாதிரி, டஸ்மி நாட் பிளான் மாதிரி, அதை வந்து நம்ம கொஞ்சம் மிஸ் ஹேண்டில் பண்ணாலுமே அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டீங்க, பல் ப்ரஷ் பண்ணால் எனக்கு ரத்தம் வருது டாக்டர். ஆமாம், ரத்தம் வரும் பார்த்துருக்கேன். ஸோ என்ன காரணம்னா, ஒன்று அங்கே இன்ஃபெக்ஷன் சரியாக ப்ரஷ் பண்ணாதனால பிளாக் அப்படின்னு ஒன்று தங்கி இருக்கும். பிளாக்னா என்னன்னா மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய இருந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையுடைய ஒரு சப்ஸ்டன்ஸ் பேசிக்கா, அது பல் மேலே படர்ந்துருக்கும். நம்ம பல் விளக்காமல் விட்டுட்டோம் ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு ஹவர்ஸ்லனா பிளாக் ஃபார்ம் ஆகிடும். இப்போ நான் காலைல ப்ரஷ் பண்ணேன், இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, கண்டிப்பாக எனக்கு பிளாக் ஃபார்ம் ஆகிருக்கும் சாப்பிட்டுருக்க டைமில். ஸோ திருப்பி நான் நைட் ப்ரஷ் பண்ணேன், இந்த பிளாக் ஃபார்மேஷன் நான் தடுத்துடணும், உரி அடைச்சிடணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த பிளாக் ஃபார்மேஷன் இரிட்டண்ட்டாக இருக்கும் இந்த ஈருக்கு. இந்த ஈர் வந்து அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா இன்ஃப்ளமேஷன் ஆகும். இன்ஃப்ளமேஷனை பெரிய வார்த்தை சொல்கிறீங்களே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நம்ம சூடு வச்சுட்டோம் கையில் இல்லை நம்மளே நெகத்தால் கீறிக்கிட்டோம் அப்படின்னா சிகப்பாக வரும் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல, அது பேர் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அப்படிங்கும். இதே தான் அந்த ஈரல் நடக்குது. இந்த மாதிரி சமயத்தில் அது ரொம்ப ஜென்ரல் வீக்கான ஒரு சுச்சுவேஷனாக அந்த ஈர் இருக்கும். இப்போ நம்ம போய் ஹார்டாக தேய் தேய் தேய்ச்சா அந்த வீக்கம் வெடிச்சிடும், அதுதான் இந்த ப்ளீடிங் கம்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு எளிமையாக சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன், நிறைய மெதட் ப்ராசஸ் நல்லா நடக்குது. ஸோ இது ஒரு ரீசன். கம்ஸ் ப்ளீட் ஆகிறது இன்னொரு காரணமும் இருக்கும், ஸ்கர்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸும் ஒன்று இருக்குது. இதில் பெரிய டிசீஸ் கேட்டால் ஒன்று சாதாரண வைட்டமின் சி டிஃபிஷியன்சி, இதுதான் ஸ்கர்வி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. கொலம்பஸ் வந்து இந்த ஊர் ஊராக இந்த ஷிப்பில் பிரயாணம் பண்ணாங்களே, அந்த மாதிரி ஷிப் பிரயாணம் பண்ணுற ஒரு சில மக்களுக்கு வந்து பல் ஈர் வந்து அப்படி வீக் ஆகி அவங்களுக்கு பிளட் வந்துகிட்டே இருந்துச்சு, பல்லே வந்து ஆடி ஆடி விழுகிற அளவுக்கு அவங்களுக்கு இருந்துச்சு. என்ன காரணம் கண்டுபிடிக்கும் போது அப்புறம் ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி லெமன் யூஸ் பண்ணுங்கள், வைட்டமின் சி டேப்லெட்ஸ் கொடுங்க, இல்லை லெமன் அந்த காலத்தில் டேப்லெட்ஸ் லெமன் தானே, ஸோ லெமன் கொடுக்கும்போது இது சரியாயிடுச்சு அப்படிங்கும்போது ஓகே வைட்டமின் சி இந்த ஸ்கர்வியோட ஒன்றுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஒன்று. இது சொன்ன மாதிரி ஹார்டாக ஏன் இன்னும் கேட்கலாம், ஏன் இப்படி ப்ரஷ் பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்று நான் சொன்னேன் ஜென்டலாக இருக்க வேண்டிய ஜென்டலாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஈர் என்ன ஒன்று இறங்க ஆரம்பிக்கும் ஒன்று, இன்னொன்று தேக்க தேக்க தேய்மானம் ஆகும். சில பேர் பல்லு பார்த்தீங்கன்னா அழகாக ரவுண்டாக இருக்கும், அப்புறம் ஈர் வர ஆரம்பிச்சிடணும். ஆனால் தேய்க்கிறவங்களுக்கு பல்லு அந்த தேய்க்கிறதுல குழி மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், மஞ்சளாக அந்த இடத்துல மட்டும் குழி மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும், அது வந்து விச் இஸ் வெரி பேட் ஃபார் தி டீத். இதனால தான் பல் கூச்சம் வருதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூச்சம் வருதுமாங்க, அதெல்லாம் இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் கூச்சம் அது எதனாலன்னா, ஃபஸ்ட்டு பல்லோட ப்ரொடெக்ஷன் எனாமல் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். எந்த கூச்சம் எதுவும் நம்ம உள்ளே நான் சொன்னேன் பல் கூச்சம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்ப்புக்குள்ளே இருக்கிற அந்த நரம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை சுற்றி டென்டின்னு ஒரு லேயர் இருக்குது, அதையும் மெரிஸ்ட்டு எனாமல்னு ஒரு லேயர் இருக்குது. எனாமல்னால் நல்லா நீங்கள் போர்சல் மாதிரி வச்சுக்கலாம், கண்ணாடி மாதிரி வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல் பேசிக்காக, ஆனால் கண்ணாடி மாதிரி பெட்டிலாக இருக்காது, அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இந்த லேயரை தாண்டி தான் உள்ளுக்குள்ளே போகணும். ஸோ இப்போ சென்சிட்டிவிட்டிங்கிறது என்ன, ஒரு ஸ்டிம்லஸ் ஒன்று ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது நர்வை கிட்ட தொடப்போனா தான் அது வந்து ரியாக்டாக சென்சிட்டிவிட்டி அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போனா இங்கே எனாமல் எங்கேயோ உடஞ்சிருக்கும், சொத்தை இருக்கும், இல்லாட்டி இப்போ ஹார்டாக தேய்க்கறனால அந்த குழி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதனால வந்து இந்த வெரி க்ளோஸ் டு த பல்ப் அப்போ ஐஸ்கிரீமோ இல்லை ஜிலனோ இல்லை சூடாவோ சாப்பிடும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்சிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்த ஆலம் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, ஆலங்குச்சியும் வேப்பங்குச்சியும் வளர்க்கணும்னா ரொம்ப அருமையாக இருக்குங்கிறாங்க. அதை நம்ம கடிச்சு கடிச்சு இது பண்ணிட்டு பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்குங்கிறாங்க. அதே இப்போ அமெரிக்காவில் விற்கிறாங்க நம்மளுடைய சாதாரண வேப்பங்குச்சியும் ஆலங்குச்சியும். அதை அவங்க விற்கிறாங்க, நான் அது தவறுன்னு சொல்ல வரல. அதோட தாட்பரியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக நிறைய மைக்ரோ ஆன்டி மைக்ரோபியல் சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்கும். இப்போ சொல்கிறாங்களே இப்போ சோப்பெல்லாம் கூட நீம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அப்புறம் ஹேண்ட் வாஷ் நீம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. நீம் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் உடையதுன்னு சொல்லிட்டு நிறையா பார்த்துருப்போம், நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்போ அந்த நீம் அந்த ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டெலாம் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ நிறைய பேருக்கு மறந்துருச்சு. எப்படின்னா பெரிய ஸ்டிக்காக ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், அந்த ஸ்டிக்கை வந்து ஃபஸ்ட் நல்லா கடிக்கணும், நல்லா மென்று 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 நல்லா சாஃப்டாக அளவுக்கு அதை மென்னணும். அதுக்கப்புறம் அது ப்ரஷ் மாதிரி ஆகிடும், ப்ரஷ் மாதிரி ஆகிடும். அப்புறம் எடுத்தோடனே விளக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இப்போ எடுத்தோடனே விளக்காரம் யூஸ் பண்ணுற நல்லா ஒரு கண்ணாடி கொண்டு போய் நல்லா உட்டை வச்சு தேய் தேய் தேய்ச்சா கண்ணாடி என்ன ஆகும், சொர சொரப்பன் ஆகி அந்த ஒரு இது ஆப்ரேஷன் ஆகும்ல, இந்த கணக்கு தான் நல்லா கடிக்கணும் கரெக்ட். நீங்க அப்புறம் இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களாம் எலும்பெல்லாம் கடிக்கிறாங்களே, சில பேர்ல ஒரு 40-50 வயசு சில பேர் கடிச்சு எலும்பு விழுந்துருச்சு, பல்லே விழுந்துருச்சு. இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இது வேப்பங்குச்சிக்கான நீங்கள் சொன்னதுக்கான பதில் நான் இன்னும் கண்டினியூ பண்ணிடுறேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது சொல்கிறதுக்கு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களா அந்த ப்ரஷ் மாதிரி ஆகிட்டு இது பண்ணுன்னு சொல்லிட்டு, திருப்பி நான் தான் சொல்கிறேன், ஜென்டலாக இருக்க வேண்டிய அந்த கம்ஸ், ஜென்டலாக ஹேண்டில் பண்ண வேண்டிய கம்ஸ். இப்போ இந்த குச்சியை வச்சு நீங்கள் ஒரு ப்ரஷ் பண்ணும்போது இதை குத்துற மாதிரி வாண்டடாகவே, அதுலேருந்து நாங்கள் டென்டிஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம் டூத் பிக் கூட யூஸ் பண்ணாதீங்க, இதாவது நீங்கள் மாட்டிக்கிச்சு இருக்கலாம் மாட்டிக்கிச்சுன்னா டூத் பிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓ ஏன்,
அது நீங்க வாண்டடா நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி தானா? அடடாடா, அப்ப அது எப்பதான் வரும்? ஏங்க அந்த பல்லு மாத்துனது நான் வெஜிடேரியன், இந்த பாக்கு இந்த பாக்கு அப்புறம் வந்து வெத்தலை இதெல்லாம் போட்டோம்னா அது மாட்டிக்கும். பெரும்பாலும் அவாய்ட் பண்றது நல்லது. சரி, பல் குச்சி டூத் பிக் யூஸ் பண்றது யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணு. இல்ல அந்த ஃபுட் உங்களுக்கு சாப்பிட்டா மாட்டிக்குதுங்க மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டை அறவே தவிர்த்தது நல்லது. ஒன்னு இல்ல நான் சாப்பிட்டே ஆகணும், எனக்கு அது ரொம்ப அஃபினிட்டி ரொம்ப அது மேல இருக்கு அப்படிங்கும் போது ஃபிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். ஃபிளாஸ் அப்படிங்கிறது ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும், அது வந்து ரெண்டு விரலுக்கு நடுவில் சுத்திட்டு பல்லுக்கு நடுவில் அப்படி பார்த்துருக்கேன். சில பேருக்கு அதுவே வந்து இன்னும் சிம்பிளிஃபைடு வர்ஷனா எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா மார்க்கெட்டில் ஹேண்டில் வச்சு கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ரெண்டு கையெல்லாம் வச்சுக்க தேவையில்ல, ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும், அது வந்து யூ மாதிரி இருக்கும், இந்த ரெண்டு யூக்கு நடுவில் அந்த த்ரெட் இருக்கும், ஹேண்டில் மட்டும் எடுத்து நீங்க இது பண்ணிட்டு த்ரோ பண்ணிக்கலாம். நான் பாத்துருக்கேன், என்னடா அப்படி போட்டு விளையாடுறாங்கன்னு பார்த்தேன்னா இது வந்து ரெண்டு பற்கள் நடுவில் இருக்கிற இந்த சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி வந்து பிளாக் சம்டைம்ஸ் வந்து ரெண்டு பற்கள் நடுவில் வந்து ஃபார்மர்ஸ் தான் அதையும் எடுக்கிறதுக்கும். ஸோ நான் ரொட்டீன் எக்ஸாமினேஷன் நாங்கள் சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, சில பேர் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க, சில பேருக்கு டெய்லி யூஸ் பண்ணுற பழக்கமும் இருக்கும். பட் பர்சனலாக நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா வீக்லி ஒரு ட்வைஸ் சொல்றேன். ஃபஸ்ட்டு டென்டிஸ்ட்டை வந்து எப்போ மீட் பண்ணோங்கிற ஒரு கண்டிஷன் சில பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கும். குழந்தை கருவான முதலே நிறையா பெற்றோர்கள் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட்ங்கிற யூசேஜ் எடுக்கிற பழக்கம் இருக்கும். சரிங்களா, ஸ்கேன் பண்ணி குழந்தை எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்னு பார்க்குற அது ஒரு ப்ரோட்டீனாகவே கொண்டு வந்துட்டாங்க. இத்தனை மாதங்கள் குறிப்பிட்ட மாதங்களை கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 6 மாத காலம் அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா முக வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்ச போது சில பேர் பார்த்தீங்கன்னா பல் நடுவில் ரெண்டாக துண்டாக இருக்கும், சாரி இந்த உதட்டில் ரெண்டு துண்டாக இருக்கும், உள்ள பேலட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த போனும் ரெண்டு துண்டாக அப்படி பிரிஞ்சிருக்கும், சேர்ந்துருக்காது. இது பேர் கிளெஃப்ட் லிப் கிளெஃப்ட் பேலட் அப்படின்னு சொல்லுவோம். உதட்டில் இருந்துச்சுன்னா அது கிளெஃப்ட் லிப்னும், பேலட்டில் இருந்தால் கிளெஃப்ட் பேலட்னும், சம்டைம்ஸ் சேர்ந்தும் இருக்கும், சில பேருக்கு பைலேட்டரலாகவும் இருக்கும், லைக் ரெண்டு பக்கமும் கிளெஃப்ட் இருக்கும். இது வந்து அந்த அல்ட்ராசோ யூசேஜிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பேசிக்காக. ஸோ கண்டுபிடிச்ச உடனே அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பீடோன்டிஸ்ட்டை போய் பீடோன்டிஸ்ட்ங்கிறது குழந்தை நல பல் மருத்துவர் சரிங்களா. ஸோ இவங்க ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுக்கும். என்னன்னா உங்கள் குழந்தை நார்மல் குழந்தை தான், ஒரு சில காரணங்களால இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமோட பிறக்குது, ஆனால் இது ஒரு பெரிய லைஃப் த்ரெட்டனிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இது கியூரபிள் தான். என்னன்னா சீரீஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் குறிப்பிட்ட வருடங்கள் நடத்துக்க பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் மேக்கப் கொண்டு வந்தோம். ஏன்னா குழந்தை பிறந்தோம், என்ன குழந்தை இப்படி முகத்தோட பிறந்திருக்குனாலே சுற்றார்கள் பேசுவாங்க, உறவினர்கள் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கவுன்சிலிங் அப்போவே ஆரம்பிச்சிடணும். குழந்தை பிறந்த உடனே எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் ஆஃப் லீஷன் இருக்குது, இது எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் டேவே ஃபஸ்ட்டு பார்த்துடணும். எப்போ அது பிரச்சனை வரும் அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்கும்போது புரையேறுன்னு சொல்லுவாங்களே அந்த ஃபஸ்ட்டு அந்த ஷெல்ஃப் அங்கே இருக்கணும், ஃபார்மாக இருக்கணும். அப்போ அந்த ரெண்டும் ஜாயின் ஆகலை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தாய்ப்பால் மூக்குள்ளே வந்துடும். ஓ, அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிடவும் முடியாது, அவங்க குடிக்கவும் முடியாது, அவங்களுக்கே கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம், ஆப்சுரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு மோல்டிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஆப்சுரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஷெல்ஃப் மாதிரி அங்கே வைப்பாங்க. நீங்கள் சொன்னீங்களா டென்ஷன் மாதிரி கழட்டி வைக்கிறாங்கன்னு, பிறந்த குழந்தைங்களுக்கே அது வைப்பாங்க சம்டைம்ஸ். அப்படி வச்சுதான் அவங்க நடந்தது அந்த தாய்ப்பாலே அவங்க பருக முடியுங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இடையெல்லாம் பார்த்து ஒரு கணக்கு இருக்குது, 10 weeks இருக்கணும், 10 kilos weight இருக்கணும், இந்த அப்புறம் இந்த இதெல்லாம் தாண்டா தான் சர்ஜரியே பண்ண முடியும், 10 mm அப்புறம் ஹீமோக்ளோபின் வேல்யூ இருக்கணும் அப்படிலாம். அதுக்கப்புறம் தான் சர்ஜரி பண்ணி ஃபஸ்ட்டு கட்ட சர்ஜரி பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு 2.5 வருஷம் கழித்து ஒரு சர்ஜரி, அப்புறம் 6 வருஷம் கழித்து, 10 வருஷம் கழித்து, 13 வருஷம் கழித்து, அதுக்கப்புறம் 18 வருஷம் கழித்து, இத்தனை சர்ஜரிஸ் அவங்க பண்ணால் நார்மல் மனிதர்கள் மாதிரியே அவங்க அந்த முக அமைப்பு வந்துடும். இதோடைய ஒரு விழிப்புணர்வு வந்து எப்படின்னா ஐஸ்வர்யா ராய் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும், உலக அழகின்னு எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு பொதுவாகவே அவங்க அழகாக தான் காமிச்சுக்கணுங்கிற அந்த ஒரு மனப்பக்கம் எப்போதுமே இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது இதாக இருந்தாலும் என்ன நான் வரமாட்டேன் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டுவாங்க. ஆனால் அவங்க ஒரு படி மேலே போயிட்டு கிளெஃப் லிப் நார்மல் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு எடுக்கிறதுக்காக அவங்க மூஞ்சியவே அனிமேட் பண்ணி கிளெஃப் லிப் இப்படி தான் இருக்கும், சர்ஜரி பண்ணால் இப்படி மாறிடலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாற்றத்தை அழகாக அந்த அனிமேஷன் பிக்சர்ல அவங்க காமிக்க ஒப்பந்தம் செஞ்சு அவங்க செஞ்சும் காமிச்சாங்க. அவங்க தான் பிராண்ட் அம்பாசிடராகவும் இருந்தாங்க அந்த ஒரு கேம்பெயின்ல. கிளே ஃபிளிப்புங்க நார்மல் தான், நீ கவலைப்படாதீங்க, சர்ஜரி பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு ஃபண்ட்ஸும் ரைஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான், லைக் இது எடுத்துக்கிற அந்த ஒரு மன பக்குவம் தான் முக்கியமாக தேவைப்படுது. இந்த கர்ணன் தங்கப்பல் எடுத்து பிடிங்கி கொடுத்தான்னு வருது, அது உண்மையிலேயே அப்போ தங்கப்பல்லே கட்டியிருப்பாரா கர்ணன்? இது வந்து இந்திய இதிகாசங்கள்னே நம்ம சொல்லாமே டென்டிஸ்ட் எப்படின்னு சொன்ன. ஃபஸ்ட்டு சொல்ல போனோம்னா சுஷ்ருதா அப்படிங்கிற ஒரு ரிஷி, மகரிஷி பேசிக்காக. இவரை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சர்ஜரினும் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். இவரோட பிளாஸ்டிக் சர்ஜரினு அப்பவே பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அவர் எழுதிய நூல் இருக்குதே இல்லையா, ஐடியாவாக இருந்துச்சு இல்லை? ஆமாம், அதுவே பெரிய சுஷ்ருத்ரா சம்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலே இருக்குது, சரிங்களா? இந்த நூலில் வந்து பல விதமான மெடிக்கல் திங்ஸ் பற்றி அவர் பேசியிருக்காரு, மெடிசன் பற்றி அவர் பேசியிருக்காரு, டென்டிஸ்ட் பற்றி அவர் எழுதியிருக்காரு, கைனகாலஜி பற்றி எழுதியிருக்காரு, அப்புறம் வந்து இன்செஷன் ஒரு சர்ஜரி எப்படி பண்ண எழுதியிருக்காரு, அப்புறம் புண் அந்த பேர்ன் சொல்கிறாங்க இல்லையா, இந்த தீ காயம்லாம் அது எப்படி வந்து பிரிக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு புண்ணோட வந்துட்டாங்கன்னா இவங்க கிரேட் ஒன் கிரேட் ஒன் எப்படி பிரிக்கிறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணும் அந்த காலத்தில். இப்போ நம்ம லோக்கல் அனஸ்தீஷியா வச்சு நம்ம பண்ணுறோம், இதெல்லாம் வழி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, வைனை மிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். என்னது வைன்? வைனை யூஸ் பண்ணி இன்செக்ஷன் எப்படி போடுறது, அதெல்லாம் ஒரு நூலில் அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி பல சர்ஜரி இப்போ பண்ணுற ரைனோபிளாஸ்டி ப்ரொசீஜர்ஸ், இப்போ நவீன தொழில்நுட்பத்தோட நான் ரைனோபிளாஸ்டி இந்த மூக்கு சர்ஜரி, இந்த கரெக்ஷன் காஸ்மெட்டிக் சர்ஜரி, காஸ்மெட்டிக் பேசிக்கலி, அதெல்லாம் அந்த காலத்திலேயே அவர் ஆரம்பிச்சிருக்காங்க. பிளஸ் அவர் பண்றதை பார்த்து பல மேடை நாடுகள்ல இருந்து அவரை பார்க்க வந்திருக்காங்களாம், அதுக்கான ரிப்போர்ட்ஸும் ரெக்கார்ட்ஸும் அதுல இருக்கு. இது வந்து சுஷ்ருதாவை பத்தி. இவர் யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தா விஸ்வாமித்ரருடைய பையன், பேசிக்காவே விஸ்வாமித்ரர் ராமாயணோட தொடர்புடையது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், அவரோட மகன் தான். இவரோட இன்னொரு சிறப்பு அம்சம் சுஷ்ருதா பற்றி சொல்லினா, ஹீ இஸ் அக்னாலேஜ்ட் ஆஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டென்டல் அனாட்டமிஸ்ட். அனாட்டமிஸ்ட் தான் தெரியும், உடலை பற்றி அவங்க படிக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. டென்டல் பல் சம்மந்தப்பட்ட அந்த அனாட்டமிஸ்ட் யார் உலகளாவில் அப்படின்னு பார்க்கும்போது சுஷ்ருதாவை தான் அவங்க நம்ம எல்லாரும் அக்னாலேஜ் பண்ணி சொல்கிறோம். இது இப்போ இங்கேருந்து அப்படியே மகாபாரத்துக்கு வரும். மகாபாரத்தில் வந்து அந்த ஒரு இதிகாசத்தில் வந்து ஒரு கதை இருக்கும், லைக் என்னன்னா கர்ணன் கிருஷ்ண பரமாத்மா டக்குன்னு போய் கர்ணன் கேட்ட மாட்டாரு, தர்மத்தை தானமா கூட சொல்லிட்டு பல தானத்தை அவர் கேட்டாரு, இதை கூட அதை கூடன்னு சொல்லிட்டு அதுல ஒரு தன தானம் கேட்பாரு. ஆனா யோசிச்சு போர்க்களத்துல என்ன தானம் இருக்கும், போர்க்களத்துல யாராவது மணி பர்ஸ் ஏதாவது தங்கதான் கொண்டு போவாங்களா, அவங்க வந்து அந்த கேடைய மாலை தான் கொண்டு போவாங்க. ஆனா அவர் கேட்ட உடனே அந்த டைம்ல அவர் பல்லை எடுத்து கொடுத்தாராம் கர்ணன், அவர் அந்த சாவு கிடக்கிற நிலைமையில. என்ன இதோட தாத்பரியம் அப்படின்னு பார்க்கும்போது, பற்கல்ல தங்க ஃபில்லிங் இருந்திருக்கு, தங்கத்தால் அவங்க அந்த டைமில் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா அதோடைய நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட் ஆஃப். ஸோ அந்த காலத்திலே தங்க ஃபில்லிங்ஸ் இருந்திருக்குங்கிறது தான் இதோடைய ஃபேக்ட். அந்த காலத்தில் வந்து அடுப்பு கறி வச்சு பல் விளக்குவாங்க, அப்புறம் இந்த சாம்பல் வச்சு பல் விளக்குவாங்க, அப்புறம் அடுப்பு கறியும் உப்பும் போட்டு பல் விளக்குவாங்க, அப்புறம் உமியும் உப்பும் போட்டு. அப்புறம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போ தான் கோபால் பல்படி வந்துச்சு. இப்போ கோபால் பல்படி வந்து அனைமே 82-85 வருஷம் தான் இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கோபால் பல்படி வாங்கி விளக்குவோம், அதெல்லாம் உண்டு. கோபால் புல்புடி தானே அது, அது ஒன்று. எல்லா இதுலேயும் நம்ம தஞ்சாவூர் ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்க கோபால் புல்புடி, அதை எடுத்து விலைக்கிட்டு தான் காஃபியை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பேஸ்ட் இதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் உங்கள் இதில் டென்டிஸ்ட்டுங்கிறோம்ல, இப்போ ஃபிசிஷியனுங்கிறோம், நம்ம சர்ஜனுங்கிறோம், இப்போ இந்த மாதிரி உங்களுடைய பல்லு டிபார்ட்மெண்ட்டில், அதாவது பல்லு துறையில் எத்தனை பிரிவு இருக்குது? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிடுறேன். நீ கேட்ட மாதிரி நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி சாம்பலில் விளக்குற பழக்கம் இருக்கு, அப்புறம் வந்து செங்கல் துவல்கள் இருக்கும் இல்லையா, அதில் பல் விளக்குற அந்த இது இருக்கு, அப்புறம் கறித்துண்டு அதுலேயும் வந்து பல் விளக்குற அந்த பழக்கம் இருக்கு. என்ன ஒரே பிரச்சனை அப்படிங்கும்போது தேய்மானம் ஆகும். சரி, இதுதான் ஒரு பேசிக் ஃபண்டா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காகித பேப்பர் சொல்கிறோம் இல்லையா, சாரி உப்பு காகித பேப்பர், அதில் வந்து கிரேட்ஸ் இருக்கும், 10, 50, 100, அப்புறம் வந்து 200, 500, 1000 அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ கம்மியாக நம்பர் இருக்கோ அந்த அளவுக்கு அது பார்ட்டிகல் சைஸ் பெருசாக இருக்கும், எவ்வளோக்கோ அதிகமாக இருக்கோ பார்ட்டிகல் சைஸ் ஃபைனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு உட்டை வந்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணணும், ரொம்ப ரஃபாக இருக்கு ஸ்மூத்தன் பண்ணும் அப்படின்னா சின்ன சைஸ் நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் அப்படியே கொண்டு போவாங்க, இதுதான் பேசிக். இது ஆனால் இப்போ நீங்கள் அந்த
இது நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த சாம்பலா இருக்கட்டும் இல்லைனா வந்து அந்த அப்ரேசிவ்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ நீங்க அதை யூஸ் பண்ணி தேய்க்க 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 தேய்மம் ரொம்ப சீக்கிரமா ரொம்ப சீக்கிரம். இப்ப நீங்க சென்சிட்டிவிட்டி கேட்டீங்க இல்லையா, இப்ப தேய்ச்சு தேய்ச்சு எனாமல் அப்படியே எடுத்துருவாங்க. இப்போ டென்டின் தான் இருக்கு, டக்குன்னு பல்ப் உள்ள இருக்கு, டக்குன்னு அவங்களுக்கு அந்த பல் குச்சம் வந்துருமே. சோ இதன் காரணமாக தான் இதெல்லாம் அறவே தவிர்த்தனும் அப்படின்னு. இப்ப நீங்க ஒரு பல் பொடி ஒன்னு சொன்னீங்க, ஒரு பிராண்ட் சார்ந்தது. இப்போ அந்த பல் பொடி கூட அப்ரேசிவ்னஸ் கொஞ்சம் அதிகம் தான் டூத் பேஸ்ட் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அதனால தான் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறது. ஓஹோ, அப்புறம் அந்த இப்போ கேப்பு போட்டவங்களுக்கு அந்த பேசும்போது எப்பயாவது ஒரு தடவை சோக் ஆகும் இல்லை நாக்கு ஸ்லிப் ஆகும், அதை வச்சு டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்களாமே நம்மளை, நான் கேப் போட்டவனா போடலையா. ஆமாம், தப்பு இப்படி ஒரு மாதிரி வந்துருமாமே, அது ஏன் வருது? வடிவத்துலாம் முன்னாடிலாம் அந்த காலத்தில் வந்து கேப் போடும்போது அந்த எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, டெக்னீஷியன் நம்ம கொடுத்தா அவங்க செஞ்சு தராங்க. ஸோ அது தெரியாதனால ஒரு சில மிஸ்ஷாப்ஸ்னால அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் சைஸ் டைமென்ஷனால நாக்கோட அந்த இது ஒன்று, பல்லு போச்சு தான் சொல்லு போச்சுங்கிற மாதிரி. ஆமாம், இதோட இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப எவிடென்ட்டாக எப்போ தெரியும் அப்படின்னா டென்ஜர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த பல் செட்டு மேலே கிளியும் போட்டிருப்பாங்க அந்த கழட்டி கழட்டி மாற்ற மாதிரி. இவங்களுக்கு தான் பல் பேசுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இனிஷியல் 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 கால ரொம்ப கட்டிட்டவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிட்ஜ் போட்டவங்க பிரச்சனை இல்லை, அது பேர் பிரிட்ஜா, பிரிட்ஜோ இம்ப்ளான்டோ போட்டால் அது பிரச்சனை கிடையாது, டென்சர் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. எப்போனா இனிஷியல் பழகிற வரைக்கும் குழந்தை மாதிரி தானே, குழந்தை ஃபர்ஸ்ட் அவங்க பேசும்போது அவங்க எப்படின்னு தெரியாது. ஸோ டென்சர் போடும்போது ஒரு வாய்ஃபுல்லாக ஏதோ ஒன்று இருக்கேங்க மாதிரி சைக்காலஜிக்கல் திங்கிங் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் நாள் போக 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 தான் அவங்க அந்த பழக்கம் வந்து சரளமாக பேசுவாங்க. நான் பேசல விரும்பல, பட் நிறைய மேடை பேச்சாளர்கள் டென்சர் போட்டு தான் இருக்காங்க. பட் தென் ஸ்டில் அவங்களே ஆனால் அட்மிட் பண்ணிக்கணும், பல் டென்சர் தான் வச்சிருக்காங்க. அந்த கடைசி காலகட்டத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் பல் டென்சர் தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? பல் டென்சர் அப்படிங்கிறது இந்த ரிமூவபிள், நீங்க சொன்னீங்களே கழட்டி கழட்டி வைக்கிறது, அதுதான் இந்த பல் டென்சர் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த இது ஹாலிவுட் நடிகர் ஓமர் ஷரீஃப்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இந்த ரெண்டு பல்லு பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், அதுவே சாதாரண ஆளுக்கு அசிங்கமாக இருக்கும். ஹாலிவுட் நடிகர் அவர் அதுக்கு ஒரு அழகு இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி சில பேருக்கு ரெண்டு மூணு கேப் உள்ள மாதிரிலாம் இருக்கு, அவங்க என்ன பண்ணலாம், ஃபில்அப் பண்ணலாமா கம் வச்சு? இது வந்து திருப்பி ரெண்டு ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் பார்க்கலாம். ஒன்று ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறது, சரி. ஒன்று இன்னொன்று என்னோட சப்ஜெக்ட் அந்த வெனியர்ஸ் நான் சொன்னேன், ஹாலிவுட் ஸ்மைல்னு சொல்லிட்டேன், ஷெர்லி டெம்பிள் போட்ட ஷெர்லி டெம்பிள் போட்ட மாதிரி அவங்களுக்குலாம் போடாமல் அந்த ஹாலிவுட் ஸ்மைல் பண்ணி அந்த அழகாக அந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். தெரியாது வெளியே, ஆ வெளியில் தெரியாது. ப்ளஸ் அவங்களுக்கு இதோட என்ன அட்வான்டேஜ் தான், இந்த ஈஸ்டரிக் கிளாஸ் வந்து வெனியர்ஸில் அவங்களுக்கு தேவைக்கேற்ப பல்லோட வடிவத்தையும் அவங்க மாற்றிக்கலாம். ஓ, இது வேறயா? இப்ப நான் செய்யறது தானே, இப்ப நான் தானே ஒரு பல் நான் குடுக்கறேன். சோ இப்ப அவங்க கேக்கும் போது எனக்கு பல் பெருசா வேணும் இல்ல கொஞ்சம் ரவுண்டா வேணும். இப்போ ஆண்கள் அப்படிங்கும்போது போல்ட் ஆகும்போது பல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும், இதே பெண்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரவுண்டட் எஜ்ஜஸோட தான் அவங்க விரும்புவாங்க. பிளஸ் அதுதான் அவங்க முகத்தோட அழகுக்கும் அதுதான் ஏற்ப இருக்கும். ஸோ இப்போ நம்ம வடிவமைச்சு கொடுக்கறதுனால பிளஸ் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் மஞ்சள் பல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டரான வெள்ளை பல்லாக கொடுக்கறனால இப்போ அப்படிதான் ஈஸ்டடிக் நிறைய பேர் வராங்க. இப்போ இன்னும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இந்த கல்யாணமான ஜோடிகள்லாம் இருக்காங்க, கல்யாணம் ஆக போகிற அந்த பிரைடல்லாம் இப்போ வந்து அந்த மேரேஜே பெரிய ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் ரெண்டு நாள் நடக்கும் மூணு நாள் நடக்கும், இப்போலாம் அது விழாவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இப்போ ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டு போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஷூட்டு அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்களோட அழகுக்குலாம் ரொம்ப போட சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கல்யாணம் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்றதால ஃபேஷியல் பண்ணிக்கிறது என்ன, அப்புறம் வந்து காஸ்மெட்டிக் பண்ணிக்க சர்ஜரிஸ் பண்ணிக்கிறது என்ன, அப்புறம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறது என்ன, அப்படி இருக்கும்போது டீத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க இப்போ வந்துட்டாங்க. நான் வந்து ஃபோட்டோஸ் இருக்கும்போது அழகாக இருக்கணும், ரெண்டு பேரும் அது எத்தனை கலர் இருக்கும் பல்லில் பொதுவாகவே மனிதனுக்கு ஒரு அஞ்சாறு கலர் இருக்குமா? இல்ல ஷேட்ஸ் நிறைய இருக்கு, ஏ பி சி டி ஃபர்ஸ்ட் நாள பிரிப்போம். சரி, அதுல வந்து ஒரு ஒரு பிரிவினை கீழே நாலு நாள் இருக்கும், ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் அப்புறம் சி ஒன் சி டூ சி த்ரீ டி ஒன் டி டூ இந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் இருக்கு. நம்ம பார்க்கும்போது வெள்ளப்பல் அவ்வளோதானா, அப்படி இல்லை ஒன்னா வெள்ளை இல்லை மஞ்சள் எல்லாம் வந்து கருப்பா இருக்கும் அவ்வளோதான் போயிடும். ஆனால் வெள்ளையா இருக்கிறதுலே நிறைய வேரியன்ஸ் இருக்கு, அது வந்து மைன்யூட்டா பார்த்தா தான் அது தெரியும்.
கலரே மொத்தம் ஏழு, ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா 16 கலர் இருக்கும் போல. கலர்லேயே இப்போ எத்தனை கோடி கலரில் இருக்கு. ப்ளூ இப்போ ப்ளூ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்களேன், ப்ளூ நிறைய வேரியன்ட் சொல்கிறாங்க, லைட் ப்ளூங்கிறாங்க, ஸ்கை ப்ளூங்கிறாங்க. இல்லை சொல்கிற மொத்தமே வெப்ஜிஆர் ஏழு கலர் தான். ஆ அந்த வெப்ஜிஆர் அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிறது 16-20 கலர் இருக்கும் போல இருக்கே உங்கள் பல்லில். ஆமாம் அதுதான் குறிப்பிட்ட அந்த ஒரு ஷேட் தான் நான் பார்க்கும்போது மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப துல்லியமாக கொடுக்கணும். போது இப்போ வெனியர்ஸ் இப்போ என்னுடைய கிளினிக் வராங்க அப்படிங்கும்போது இப்போ அந்த பிரைடல்ஸ்லாம் அவங்க கேட்கறது ரொம்ப வெள்ளையாக இருக்கணும், சிரிக்கும் போது நான் அழகாக இருக்கணும் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸில் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதுவும் குறிப்பிட்ட ரொம்ப டைட் நெக் மூமெண்ட்ல வராங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் அவங்க கொடுக்க முடியாது, 2-3 அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்து வாங்கன்னு சொல்றேன். ஸோ ஒரே நாளில் முடிக்கும் போது நான் என்ன பண்ணேன், காம்போஸ்ட்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதை நம்ம ஆஃபீஸில் கிளினிக்லேயே அங்கே வச்சு அவங்களுக்கு அதை க்யூர் பண்ணி அமைச்சிடலாம். ஒரே நாளில் பண்ணி முடிக்க ஒரு ப்ரொசீஜர், அவங்க திருப்பி இதுக்குன்னு வரணுங்கிற அந்த நெசசிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்களுக்கு நான் அதை வந்து அந்த முன்னாடி மேல் பல்லோ இல்லை அவங்க எசிரிக்கும் போது கீழ்ப்பல்லும் தெரிஞ்சால் கீழ்ப்பலுக்கும் சேர்த்து அவங்க நான் பண்ணி அனுப்புகிற அந்த வழக்கம் இருக்குது. நிறைய ரொம்ப சக்ஸஸ் ரேட் நிறையா நல்லாவே இருக்குது. அஃப்கோர்ஸ் செராமிக் பெஸ்ட்டாக காம்போசிட் பெஸ்ட்டான்னு கேட்டால் என்ன கேட்டால் ரெண்டுமே பெஸ்ட் தான் சொல்லுவேன். ரெண்டுமே அது பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. கண்டிப்பாக அதோட டிஃபரன்ஸ் ரேட் வந்து ஆனால் இஸ்தட்டிக் அப்படிங்கும்போது ரெண்டுத்துக்குமே ஆல்மோஸ்ட் சேம் ரேட் தான் வரும். ஏன்னா இன்னும் ஆஃபீஸ் நீங்கள் பண்ண போகிற அந்த காம்போசிட்மே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு மெட்டீரியல் தான் பேசிக்காக நீங்கள் பார்க்கும்போது. ஏன்னா அது டூத் கலர்லேயே வரும். அப்படிங்க அதுவும் எஸ்பெஷலி நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் அப்கோர்ஸ் பிராண்ட் சொல்ல முடியாது. அது வந்து
பாலிஷ் பண்ண மாதிரியே அது ஒரு பளபளப்பு அது கொடுத்துரும். அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். சைக்காலஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க சிரிக்க மாட்டாங்க எப்போதும். இல்லை பல்லு கொஞ்சம் எத்தனை இருக்குமே சிரிக்க மாட்டாங்க. இல்லை பல்லு சில பேருக்கு மஞ்சளாக இருக்குங்கிற சைக்கிளா அவங்க ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சிரிக்காமல் போயிடுவாங்க. அப்புறம் அந்த பல்லு அழகாக அவங்க கொடுத்த அந்த ஒயிட்டு ஷாக்கி அவங்க கொடுத்தபோது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மலர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா முகத்துல, அது வந்து ஈடேனையே இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு அழகா இருக்கும். இப்ப நீங்க சொல்ல அந்த எத்துப்பல் நீங்க சொல்லுங்களா முன்னாடி. அப்புறம் சில பேருக்கு மீன் மாதிரி வாய் இருக்கும், அவங்களே நிறைய பேர் சிரிக்க மாட்டாங்க இப்படி அடக்கிக்குவாங்க. ஆமா அது சம்டைம்ஸ் அது சிண்ட்ரோம்னே சொல்லலாம். சில பேர் டிசீஸாவே இருக்கும், டிசீஸாவே அது வந்து பேர்ட் லைக் ஃபேஸஸ் அப்படி. ஆமா பேர்ட் லைக். ஆமா பேர்ட் லைக் சில பேர் அப்படியே பேர்ட் இது மாதிரி கிளி மாதிரிலாம் இருப்பாங்க, கிளி மாதிரி மூக்கு. ஆமா மூ இதர் மாதிரிலாம் இருப்பாங்க, தம்மே அப்படி இருக்கும், கழுகு மாதிரிலாம் இருப்பாங்க பாத்துக்கங்க. இந்த 27 மிருகங்கள் பறவைகள் மாங்க அது மாதிரி தான் மனிதனுடைய முகமே இருக்கு கிட்டத்தட்ட. ஆமா ஏறக்குறைய. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு அப்நார்மல் நடக்குதுங்கிறதுனால தான் நடக்கு. இங்க அந்த முகத்தோட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த வளர்ச்சி நடக்குது பாத்தீங்களா, இதுவும் நான் அது ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். குழந்தைகள் அந்த பருவத்திலேயே அந்த டென்டிஸ் வந்து பாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம கெஸ் பண்ணிடலாம் ஃபியூச்சர்லாம் அவங்களோட முகம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டல் மேக்கப் நம்ம கொண்டு வந்துடலாம். அங்கேயே வந்து இந்த தாடி கீழ்த்தாடியோ இல்லை மேல் தாடியோ வந்து வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வளர்ச்சியை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பருவத்தை பியூபர்டல் ஸ்டேஜ்ம்பாங்கல்ல, அந்த பியூபர்டல் ஸ்டேஜ் வரும்போது அடையும் போது கரெக்டாக அதை மேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் பிரேசஸ் போடுறதுக்கான அவசியமும் வராது. அப்படின்னா பிரேஸ் வந்து பல் கட்டுறது, பல் இந்த கம்பி மாதிரி வச்சு கட்டுறாங்க. ஆமாம் இந்த கம்பி மாதிரி வச்சு அவங்க கட்டுவாங்க சில பேர். ஸோ அந்த கம்பி அது எப்போது அது கட்டுவாங்க அதை நான் அப்போ திருப்பி வரேன். இப்போ அந்த பியூபர்டல் ஸ்டேஜ் வரும்போது நம்ம இந்த போன் வந்து கிளே மாதிரி இருக்கும், நம்ம வச்சு விளையாடலாம், இஸ் ஒரு பிளேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கன்செப்ட் இருக்கும்போது இப்போ கீழ்த்தாடை வந்து சில பேருக்கு முன்னாடி வந்திருக்கும், இதெல்லாம் ரொம்ப வேலையெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அதை அட்ரஸ் பண்ணி பின்னால் போயிருக்கும், ரொம்ப பின்னாடி. இதெல்லாம் அவங்க குழந்தை பருவத்திலே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் அந்த சீரீஸ் ஆஃப் எக்ஸ்ரே எக்ஸாமினேஷன் எல்லாம் பார்த்துட்டு அப்போ டாக்டர் வந்து சொல்லுவார் இந்த பருவத்தில் இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம், தாடி வந்து சரி பண்ணிடலாம், திங்கரிங் ஒரு காரை கொண்டு அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து ஒரு நவீன மெடிக்கல் டிவைஸ் வச்சு